என் இனிய யூடியூப் புரவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் சமீபத்துல ரெண்டா பிரிஞ்சு மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு தனி மாவட்டமா பிரிஞ்சிச்சு. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கிற அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நின்னுதாங்க நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு சின்ன ஒரு அழகிய கிராமம் புதுப்பட்டினம், அந்த பிரிட்ஜ்ல நின்னுதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்பாட்ல நின்னு பேசுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க, இந்த பாலம். இந்த பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ஆறோட பேரு உப்பனாறுங்க. இந்த உப்பனாறு கொள்ளிடம் அப்படிங்கிற ஒரு பெரியாறுல போய் கலக்குது. அந்த கொள்ளிடம் பெரியாறுல கலந்து அங்கிருந்து பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல கலக்குது. அந்த கொள்ளிடம் ஆறுலேருந்து போயிட்டு பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல இது சங்கமமாகுது. அந்த சங்கமிக்கிற அந்த ஸ்பாட்டை கண்டிப்பா உங்களுக்கு நான் கம்மிங் வீக்ல போயிட்டு வீடியோ போடுறேன். சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனா இங்க உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பாலம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி அக்கறையிலேருந்து இக்கரைக்கு கரைய கிடக்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா சொல்லவே முடியாதுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை பத்தி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு வந்து நிக்கிறேன். வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வர்றதுக்கு தோணியை தாங்க யூஸ் பண்ணாங்க. தோணினா என்னன்னு சொல்றீங்களா? இருங்க, அந்த தோணி கூட இங்கதான் நிக்குது. இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு பிரிட்ஜ் மட்டுமே 16 ஊர்களை இணைக்குதுங்க. இத சொன்னா நம்புவீங்களா? ஆனா இதுதாங்க உண்மை. இது பாத்தீங்கன்னா புளியந்துறை, கோதண்டபுரம், நல்லூர், அலக்குடி, பவுசுப்பேட்டை, ஆச்சால்புரம், காட்டூர், பழையார், புதுப்பட்டினம், மடவாமேடு, தாண்டாங்குளம், தர்காஸ் கொட்டாய்மேடு அப்படிங்கிற ஒரு 16 கிராமங்களை இந்த பாலம் இணைக்குதுங்க. பாருங்க, இதான் வலைகள், மீன்பிடி வலைகள். இந்த போட்டை இப்ப என்ன செய்யறாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பாங்க மக்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆறில் மீன், நண்டு, இறால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. இதுங்க அதை சேல் பண்ணிடுவாங்க, அது அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானங்களாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உப்புநீர். ஸோ இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பெட் டேம் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காங்க. அது என்ன செய்யுதுன்னா நல்ல தண்ணியை மட்டும் அதில் தேக்கி வச்சுக்குது. இதுலேருந்து வரக்கூடிய உப்பு தண்ணியை அது தடுக்குதுங்க. இதை சுற்றி இருக்கிற 16 கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு நல்ல தரமான குடிநீர், ஆனால் குடிநீர் தட்டுப்பாடு கிடையாது, நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இங்கே இருக்கக்கூடிய 16 கிராமங்களுக்குள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு வரப்பிரசாதமாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தாங்க இந்த பிரிட்ஜு. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இல்லையா, இந்த போட்டு, இந்த தோணி இதில் மட்டும்தாங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மீன், இறாலு, நண்டு மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா சிப்பிகள். இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணமுள்ள சிப்பிகள். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி அழகாக மூடியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தாங்க இதை ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சிப்பிகள்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங் டைமில் வரும்போது இந்த இடமே ரொம்ப பிஸியாக இருக்குங்க. இதே மாதிரி இந்த ஊரில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.